Hello guys, last video la mande monster product la indha mari konjam periya size ah valarukku fishes paathirundom then ippa paakapodhu enakku personally favorite ana fish indha fish la da field ku la vandhena solla so florans so florans la paakaporum florans la namakku literally or last ah potta video la vande or 87000 views or something poirundhuchu adha nama home breed florans nama breed la eduthu price nama or 2.5 inch la head oda kuduthundom so adhuve nariya per pidichirundhuchu but ippa paakradhu home breed kedaadhu completely imported thailand la irundhu namakku import panni kuduthundanga nama trans So first time you have florans na ore video la kaamikapora first paakapora rendu florans sales ku ipadiki illa adu vandu KMLC sari KML varum comfa breed sendathu comfa SRD andha mari adhaadu head nalla perusa irukum then coloration super ah irukum ipa long travel undu namakku vandanal head ipa konjam irangi da irukku but irundhalum okay video oru alavu theriyra alavukku nallave head and colors irukum na stress free anaga apra thirumba nama whatsapp group la video share panuven adha neenga group la add aana add aikonga link description la koduthiruken so ipa nammada andha stocks paathiralam ஸோ எனக்கு பர்சனாக பிடிச்சது இந்த பயணம் இந்த வேணும்னா கிட்ட காமிச்சிக்கமா ஸோ கலரிங் பேர்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் இப்போ ஃபுல் ஸ்ட்ரெஸ்னா அது ஒரு ஒரிஜினல் கலரே இது கிடையாது ரெட் கலர் அப்படியே ஒரு எப்படி சொல்ல சில்லி ரெட்னு சொல்லுவாங்களே அந்தளவு டார்க்கான ரெட்ல பேர்ஸ்லாம் சூப்பராக இன்னும் ஹெட் பெருசாக அந்த மாதிரி இருக்கும் ட்ராவலிங் ஸ்ட்ரெஸ் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு தென் அவைலபிள் அதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க தென் இதை பார்த்து முடிச்சிட்டிங்க இது ஆக்சுவலாக நம்ம ஃபார்மில் மேபி ப்ரீடிங்க்கு இது ஒரு மேலாக இருக்கலாம் தென் இந்த மேல் ஸோ தண்ணி கம்மியாக இருக்குது இது கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேர்ஸ் வந்து எப்படி சொன்னால் கேப்பே இல்லாமல் கவர் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக நமக்கு வீடியோ வந்தப்போ இன்னும் பெரிய ஹெட்டாக ஃபுல் பேர்ஸாக இருந்துச்சு இப்போ ஹெட்டு பாடி சைஸ் அதோடய ஃபேட் எல்லாமே குறைஞ்சிருக்கு கலரிங் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது ஸோ இதோட கலரிங் வந்து இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ரெட் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது ரெட் ப்ளஸ் கொஞ்சம் பேர்ஸும் அதிகமாக இருக்கும் லிட்டர்லி பார்க்க வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளோரான் மேலே தாய் சிலுக்கு அந்த கலரில் கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ கலர்ஃபுல்லான ப்ரீட் வேணும்னா இது எடுக்கலாம் இல்லை ரெட் கலர் அதிகமாக உள்ள ப்ரீட் வேணால் இது எடுக்கலாம் இதுலேயும் பேர்ஸ் ரெண்டுமே நீங்கள் பாருங்களேன் கிராசட் பேர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ கிராசட் பேர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக இருக்கும் ஒரு சின்ன இடத்துல கூட பேர்ஸ் இல்லை பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்காது ஓகே ஸோ அந்தளவுக்கு இது ஒரு சூப்பரான ப்ரீட் இது வந்து இப்போ நம்ம மற்ற ஃப்ளோரான் பார்க்குறத காட்டும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பெரிய ஃப்ளோரான் ஸோ அதனால் சைஸும் ஹெட் இன்னும் பெருசாக இருக்குது தென் இப்போ பார்க்க போகிறது இதை கடலில் இன்னும் கொஞ்சம் டைமிங் அதாவது குவாரண்டைன் எல்லாமே கொஞ்சம் லேட்டாகி வந்தது ஸோ அதனால் ஹெட்டெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கு அதனால் சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது பட் ஹெட்டு நம்ம ஏறினக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அதுவுமே காமிக்கிறேன் எல்லா ஃப்ளோரனுக்கும் ஃபுல் பேர்ஸ் அண்ட் ஃபுல் கலரிங் இருக்கும் இதெல்லாம் செலக்டிவ் பிசல் அதாவது மார்க்கெட்டில் ரெண்டு டைம் கிடைக்கும் கமர்ஷியல் பர்பஸ் ஸோ சீப்பான ரேட்டில் வேணும்னு சொல்லி ஏதாவது சம்திங் வாங்கி போட்டு விற்கிறது ஒன்று அதுவும் அதே பேரண்ட் பறந்துருக்கும் பட் அது அந்த அளவுக்கு யூனிக்னஸ் இருக்காது உங்கள் டேங்கில் பார்த்தாலும் 4 பேர் பரவாயில்ல இது வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காது சும்மா ஒரு ஃப்ளோரன் வளர்க்குறீங்களா அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் பட் இது அப்படி இல்லை எல்லாமே யூனிக் பேட்டர்ல இருக்கும் பட் இன்றைக்கி கொஞ்சம் ஹெட் எல்லாமே இறங்கிருக்கும் கலரும் டல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறம் குரூப்பில் நான் எல்லா வீடுமே ஷேர் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே இம்போர்ட்டட் மேக்மா ப்ரீடர்ஸ் இருக்குது மேக்மா SRD ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் டபுள் கவரில் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஷீட் அந்த மாதிரி வச்சு நமக்கு வரும் இல்லை நியூஸ் பேப்பர் வச்சு ரோல் பண்ணி அனுப்பிடுவாங்க இப்போ நம்ம வீடியோக்காக மேலே இருக்கிற ஷீட்ஸ் எல்லாம் கழிவிட்டு சிங்கிள் லேயராக மாற்றிருக்கேன் ஸோ ஒவ்வொரு பீஸாக காமிச்சிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள் ஃபுல் கிராசட் பல்சர் இருக்கும் பல்ஸுமே காமிச்சிடுறேன் ஸோ என் இருக்குது எல்லா ஃபிஷுமே கிராசட் பேர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஹெட் மட்டும் இப்போ ட்ராவலிங் ஸ்டேஸில் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு இல்லைனா நல்ல ஒரு பால் ஹெட் இதுக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸ்க்குலாம் இம்போர்ட் பெரிய ஹெட்டாகவே இருக்கும் இதுக்கு எல்லாமே ஓகே அண்ட் செகண்ட் ஃபிஷ் இதுக்கெலாம் ரொம்ப ஹெட்டு எடுத்துல ஃபுல் டவுன் ஆகலை ஸோ இதுவுமே ரெட்னஸாக இருக்கும் இப்போ ஃபுல் ஸ்டேஸில் ரெட்னஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஓகே ஃபிஷ் மட்டும் ஒவ்வொரு ஃபிஷாக ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டு போயிடுறேன் இதெல்லாம் கலர் வேறு லெவலில் இருக்கும் நம்ம மொதல் காமிச்ச பார்த்தீங்களா கம்ஃபா என்னோடய ஓன்னிஸ் எடுத்திருந்தேன்ல அது இதுவும் அது கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்குது ஸோ ஹெட் இதுக்குமே ரொம்ப பெருசாகவே வரும் எனக்கு வீடியோ காமிச்சா நல்லா பெரிய பெரிய ஹெட்டாக தான் இருந்துச்சு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு பேக்கெட் எவ்வளோ ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நான் ப்ரெஷர் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓட்டை நிறைய போட்டு வச்சுருங்க ஸோ அதனால் இதுக்கு ஒரு 3x லேயர் ஆஃப் பேக்கிங் மினிமம் கொடுத்தாகணும் நம்ம இதில் 4x லேயர் ஆஃப் பேக்கிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மீன் என்ன தான் அதை ஓட்டை பண்ணாலுமே தண்ணி ஃபுல்லாக வெளியே வராது ஓகே ஸோ இது வந்து ஒரு ரெட் பேஸ்டு மேக்மா இது ஒரு SRD
Then இது அந்த magma base ல வரது So color எல்லாம் பிடிக்க நினைக்கிறேன் actually lighting எதுமே கிடையாது நம்ம இந்த ரெண்டு லைட்லயே ஒரு ஃபியூஸ் வெச்சு so வெறும் ஒரு சின்ன டியூப் லைட் தான் காமிக்கிறேன் so நான் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன் நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிட் so தாராளமா நம்பி எடுக்கலாம் நம்பி நான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் காமிச்சிட்டே கொடுக்கிறேன் சரிங்களா so இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கான கிடையாது ஃப்ரைஸ் அதாவது இதே மாதிரி பேட்சஸ்ல எடுத்த ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் எப்பவுமே இம்போர்ட்டட் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்ச நாள் க்ரூம் பண்ணாலும் ஹெட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரைஸ் நம்மகிட்ட மேல் அண்ட் ஃபீமேல் கலந்துருக்கு ஃப்ரைஸை பொறுத்தவரை எப்படின்னா இது மேல் நான் 100% நான் சொல்ல முடியும் ஏன்னா டாட்ஸ் அந்த ஃபின் அப்புறமே அந்த சிக்கில் இருக்க விண்ட் இதை வச்சு நம்ம ரெண்டு வச்சு சொல்லிடலாம் பட் இந்த ஃப்ரைஸில் அப்படி சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பிளாக் மார்க் இருக்கும் அதை வச்சோடனே கெஸ்ட் பண்ணலாம் மேக்ஸ் இதில் மேல் அண்ட் ஃபீமேல் கலந்துருக்கும் மெதர்டே மேல் தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பேட்ச் ஒன்ல எடுக்கிறனால நல்ல ஒரு ரிசல்ட் உள்ளது தான் நம்ம கொடுப்பாங்க ஜஸ்ட் அதுமாதிரி காமிக்கிறேன் ரெண்டு பேக் ஃபுல்லாக நம்மகிட்ட ப்ரைஸ் வந்திருக்கு ஸோ ரெண்டு பேக் ஃபுல்லாகவே ஸோ பொதுவாக நீங்கள் நம்ம கிட்ட எஸ்ஆர்டி ஹோம் ப்ரீட்டில் பார்க்குற ப்ரைஸ் போகிறப்போ இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ட்ராவலிங்க்கு அடுத்து நமக்கு வந்திருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ராவல் பண்ணிச்சோம் ஃபீடிங் மட்டும் கொடுத்துட்டு குவாரண்டைன் மட்டும் திரும்ப ட்ராவலிங்லேயே அதை சுற்றிட்டு தான் இருப்பாங்க பட் அதுக்கே எவ்வளோ நல்ல கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு தென் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமா ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரை வளர்ந்துருச்சு ஸோ இதில் ஸ்ட்ரெஸ் லெவலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க தெரியுதாம்மா கிளாரிட்டியாக அந்த இதில் கிட்ட வச்சு ஓகே ஸோ இதிலலாம் கொஞ்சம் பெரிய சைஸும் அப்புறம் அதே பேட்சில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸும் ஸோ ரெண்டுமே இதில் இருக்கும் சரிங்களா ஆ இது வரேம்மா ஓகே இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணதான் எதுவுமே ஹோம் ப்ரீட் கிடையாது இதிலே ஒரு சிலருக்குலாம் ஹெட் பாப் தெரியும் அண்ட் கம்ப்ளீட்டாக கிராசட் பெல்ஸும் இருக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ எனக்கு குவாரண்டைனுக்கும் க்ரூமிக்கும் யூஸ் ஆகிக்கிறோம் கிடச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு சேல்ஸுக்கும் கிடைக்கும் ஸோ இம்போர்ட்டட் ப்ரைஸ் வேணாலும் கிடைக்கும் ஹோம் ப்ரீட்டாக கிடைக்கும் நான் ஃப்ளோரோட ப்ரைஸிங் கிட்ட ஸ்டார்டிங்லன்னு சொல்லிடுறேன் 35 ரூபாயிலிருந்து இருக்கும் 35 எஸ்ஆர்டி அந்த மாதிரி வரும் தென் அதுக்கடுத்து ஒரு 80 அதில் வந்து கேஎம்எல் அப்புறம் எஸ்ஆர்டியில் ஹைப்ரீடு கொஞ்சம் குவாலிட்டியான ப்ரீட் இந்த மாதிரி வரும் தென் அதுக்கடுத்து 150 அந்த மாதிரில ஜிபி எஸ்ஆர்டி ஜிபி கேஎம்எல் இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் ப்ரைஸ் வரும் அதாவது சைஸ் அண்ட் குவாலிட்டி இருந்தப்பட ரேட் வரும் அதை அவங்க சொல்லிட்டு 35, 80, 150 இந்த மாதிரி நிறைய ப்ரைஸிங்கில் இருக்கும் பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்கும் ஏன்னா இது பியூர் அண்ட் ப்யூரில் இம்போர்ட்டட் ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ்னு ஒன்று வரும் ரெண்டாவது இதோட பேரண்ட்லாம் கண்டிப்பாக ஒரு 30,000, 40,000 அந்த மாதிரி உள்ள பேரண்ட்டுக்கு ப்ரீட் பண்ண குட்டிஸ் ஸோ அதனால தான் இவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் இவ்வளோ இத்தனை நான் தூக்கிற மாதிரி எடுக்கிறேன் ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே கலர் உங்களுக்கு போகாமல் இருக்குது ஓகே அந்த ஃபேடட் அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இல்லை சரிங்களா ஓகே இதுதான் நான் சொல்ல வந்தது ஸோ நம்ம கிட்ட இந்த சைஸும் இருக்கும் இதோட கொஞ்சம் பெருசு 450 அந்த 550 அந்த மாதிரி ரேஞ்சில் ஹோம் ப்ரீடில் நல்ல ஹெட்டோட அந்த மாதிரி இருக்கும் ஒரு 650 கிராஸ்ட் பெருசோட ஹோம் ப்ரீட்லேயே கிடைக்கும் நம்மளோட ஃபீட்பேக் கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டிருக்கேன் முடிஞ்சால் நம்ம யூடியூப் சேனலுமே நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் தென் அதுக்கடுத்து இந்த மாதிரி சைஸஸ் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்களா ஸோ இதோட கலர் இதோட கலர் மேட்சிங் அப்படியே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி பேட்சஸே நம்ம எடுக்கிறனால அது மட்டும்தான் ரீசன் சரிங்களா இது போக நீங்கள் சாம்பியன் லேனேஜ் வேணும் இல்லை இது காம்படிஷன் நடக்குது ஸோ காம்படிஷன் லெவலில் ஃப்ளோரன்ஸ் வேணாலும் நம்மளை கனெக்ட் பண்ணலாம் பட் இப்போ உடனே நமக்கு தோதில்லை மேபி ஃபியூச்சரில் ஒரு 1 or 2 weeks நம்ம அந்த மாதிரி நம்ம ஷோ கொண்டு நிப்பாட்டுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ